ஒன்று, ஆள் பரிசுத்தமானது என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் அல் குரானில் கூறுகிறான், ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளிலும் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு. இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் அதன் வயிற்றில் இருந்து பரிசுத்தமான பாலை உற்பத்தி செய்து நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம். அது அருந்துபவர்களுக்கு மிக்க இன்பகரமானது. இரண்டு, பால் ஒரு முழுமையான உணவும் பானமும் ஆகும் என்று நபி கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் அன்னவர்கள் கூறினார்கள், எவரேனும் ஒருவர் குடிக்க இறைவனால் பால் வழங்கப்பட்டால் அவர் அல்லாஹ்வே இதில் எமக்கு பறக்க அபிவிருத்தி செய்வாயாக, இன்னும் எமக்கு இதனை நிறைய தருவாயாக என்று கூறட்டும். பாலை விட முழுமையான ஒரு உணவையோ பானத்தையோ நான் அறியவில்லை. மூன்று, காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் நோய்க்கு மருந்து. மதீனா வந்த ஊக்கு மற்றும் உரைனா குலத்து மக்கள் சிலருக்கு நோய் ஏற்பட்டது. அவர்கள், இறை தூதர் அவர்களே, எங்களுக்கு அடைக்கலம் அளித்து உணவும் அழியுங்கள் என்று கேட்டனர். அவ்வாறே அவர்களுக்கு அடைக்கலம் தந்து உணவும் அளிக்கப்பட்டது. பசிப்பிணி நீங்கி அவர்கள் நலம் பெற்ற போது மதீனாவின் தட்ப வெப்பநிலை எங்களுக்கு ஒத்து வரவில்லை என்று கூறினர். அவர்களை நபிகள் நாயகம் அன்னவர்கள் பாறைகள் நிறைந்த அல் ஹர்ரா என்னும் இடத்தில் தம் ஒட்டகங்கள் சிலவற்றுடன் தங்க செய்து இவற்றின் பாலை அருந்துங்கள் என்று கூறினார்கள். நான்கு, நோய்கள் வராதிருக்க நபி கூறிய வழி. பாலில் தேவையான அளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் எந்த நோய்களையும் எதிர்த்து நிற்கும் ஆற்றலை உடல் பெற்று விடும். இதன் மூலம் இதய பாதிப்பு நீங்கி இதயம் பலம் பெறும், மூளை சக்தி பெறும். ஐந்து, உடல் பளபளப்பாக நபி கூறிய வழி. பாலில் தேவையான அளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் முகம் அழகாகவும் உடல் பளபளப்பாகவும் இருக்கும், ஜீரண சக்தி அதிகமாகும். ஆறு, நரம்பு தளர்ச்சி நீங்க நபி கூறிய வழி. பசும்பாலில் முருங்கை பிசினை எடுத்து கலந்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி உடல் நடுக்கம் மற்றும் நரம்பு கோளாறுகள் எல்லாம் குணமாகும்.